ज्ञानानन्दमयं देवं बलस्फटिकाकृतिं महाधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गनिर्मदिल्पुडैसूडयुत्तियन्नुं मणिनगरत्वलगणित्वं विलक्कुं ज्योति வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காணுநாளே கம்பனின் காவிய நாயகன் கம்பராமாயணத்தில் சித்தகாண்டம் மாயா ஜனகன் மாயா ஜனகன் என்ற தலைப்பிலே அனுபவிக்கிறோம். கும்பகர்ணன் மிகச்சிறந்த வீரம் உடையவன், மானம் உடையவன். இதுவரை போரிட்டு தன்மானத்தையும் தன்னுடைய தம்பியின் பாதுகாப்பையும் காப்பாற்றியவன். இப்பொழுது ராவணன் இங்கே சண்டை நடக்கும் பொழுது அவன் மகோதரன் என்பவனிடத்திலே என்ன கேட்கிறான், சீதையை அடைய வேண்டும், எப்படி அடையலாம் என்று கேட்கிறான். சண்டை நடக்கும் போது கூட கேட்ட நங்கையை மறந்திலாதான் என்று சொல்வான். ஒரு இடத்திலே அந்த சீதை மேலே உள்ள வெறி நெறியை மாற்றி அமைத்து விட்டது. மகோதரத்தில் எப்படி சீதையை அடைய முடியும் கேட்டபோது அவன் சொல்லுகிறான், மருத்தன் என்ற ஒருவன் இருக்கிறானே, அரக்கர்களே ஒருவன் மறுத்தன், அவன் நினைத்தபடி உரு எடுக்கக்கூடியவன், அவனை ஜனகனாக மாற்றி சீதையிடத்தில் அனுப்பினால் ஜனகனே சீதையை வேண்டினால் சீதை மாறிவிடுவாள், அல்லது ஜனகனை நாம் கொண்டு வருவோம் என்று மிரட்டினால் சீதை மாறிவிடுவாள் என்று சொல்கிறான். மிக மகிழ்ச்சியாக ராவணன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். உடனே மருத்தனிடத்திலே சொல்லி அவனை ஜனகனாக மாறச் சொல்கிறான். அதே நேரத்திலே ராவணன் சீதையை நோக்கி செல்கிறான். வஞ்சனேனக்கு நானே மாதரார் வடிவு கொண்ட நஞ்சு தோயமுத முன்பான் நச்சினேன் நாளும் தேய்ந்த நெஞ்சு நேரானது உம்மை நினைப்பு விட்டு ஆவி நீக்க அஞ்சினே நடியனே நும்மடைக்கலம் அமுதின் வந்தி. கம்பராமாயணம் பல முரண்பாடுகளை கூட கொண்டது. முரண்பாடு என்றால் பாத்திர படைப்பிலே பல வேறுபாடுகள். ராமனிடத்திலே அடைக்கலமாக விபீஷணன் சென்றான், வாழ்ச்சி பெற்றான். இங்கே சீதையிடத்திலே அடைக்கலமாக ராவணன் வருகிறான், ஆனால் அவன் வாட்சி தர முடியவில்லை. காரணம் என்ன? நோக்கம் சரியில்லை. சீதையை அடையலாம் என்று எண்ணுகிறான். பிறர் மனைவியை அடைவது பஞ்சமா பாதங்களே ஒன்று. தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர் தென்றல் தூட்ட வேற்பித்தீர் வைரத்தோழை மெழுவித்தீர் வேனில் வேலையார்ப்பித்தீர் என்னை இன்னல் அறிவித்தீர் அமர ரச்சம் தீர்ப்பித்தீர் இன்னும் என் செய்வித்து தீர்வீரம். சீதா பிராட்டியால் தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லுகிறான். தோற்பித்தீர் இன்று உன்னை பார்த்தேனோ அன்று நான் தோற்றுவிட்டேன். மதிக்கு மேனி சுடுவித்தீர் காம நோயினாலே பாதிக்கப்படுகிறேன். சந்திரனாலும் சென்றலாலும் பாதிக்கப்படுகிறேன். அதனால் வைரத்தோளை மிழிவித்தீர் வேனில் வேலையார்ப்பித்தீர் என்னை இன்னும் அறிவித்தீர் சென்றாலும் சந்திரனும் என்னை பாடுபடுத்துகிறது அமர ரச்சம் தீர்ப்பித்தீர். தேவர்களெல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். ஆகையினாலே பெண்ணெலாம் ஈரேயாக்கி பேரலாம் உமதேயாக்கி கண்ணெலாமும் கண்ணாக்கி
ஐந்தனை அறியத்தக்க புன்னெலாம் எனக்கே ஆக்கி விபரீதம் புணர்த்து விட்டீர். மன்மத பானங்களாலே தாக்குண்டு நான் வருந்துகிறேனே, என்னால் தாங்க முடியவில்லை என்று சீதையின் முன்னாலே ராவணன் சரண்டர் என்று சொல்லக்கூடிய சரணாகதி செய்கிறான். பாவம், அந்த சரணாகதி உண்மையிலேயே வைணவத்திலே புருஷகாரத்தம் என்று சொல்லி பிராட்டியிடத்திலே சரணாகதி அடைய வேண்டும். ஆனால் நோக்கம் சரியில்லாதனாலே பாவம் ராவணன் கஷ்டப்படுகிறார். அந்தரம் உணரின் மேல் நாளகழியை என்பால் காதல் இந்திரன் உணர்த்த நல்கி ஏறினாள் குற்றாளோ. மந்திரம் இல்லை வேறு மருந்து இல்லை மையல் நோய்க்கு சுந்தரக்கு சிதாபிராட்டி எதிரிலேயே அகலிகை கதையெல்லாம் சொல்லுகிறான். மையல் நோய்க்கு சுந்தர குமுத செவ்வாய முதலால் அமுத சொல்லி நீதான் இருக்கு மருந்து என்கிறான். கீழே விழுந்து வணங்குகிறானாம். முக்கோடி வானால் முயன்றுடைய பெருந்தவம் யாரும் எக்கோடிதாலும் விலப்படா என கொடுத்த வரம் கைலங்கை அசைத்த தோல் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர் கேட்ட நயம்பட உடைத்தனா தாரணி மௌலிப்பத்து அத்தனை இருந்தும் என்ன செய்கிறான் பாருங்கள். என்று உரைத்து எழுந்து சென்று அங்கு இருபது என்று உரைக்கும் நீல குன்றுரைத்தாலும் நேரா கோட்டோல் நிலத்தை கூட மின் திரைத்த அருக்கன் தன்னை விரித்து முன் தொகுத்த போதும் நின்றிமைக்கின்றது அன்ன முடிப்படி நெடிதின் வைத்தான். கீழே விழுந்து வணங்குகிறான். அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லுவார்கள். அஷ்டாங்க நமஸ்காரம் இதை சினத்தோடு பார்க்கிறார். பழியுது பாவம் என்று பார்க்கலை அழுகில என்ற போது என் கற்பு என்ன மறந்தாம் என்ன. நான் உண்மையான கற்புடைவான் தான், நீ எரிஞ்சு போயிருக்க வேண்டாமா. உமிலாயாக்கை பேணி உயர்வுகள் சூடாது உன் முன்னால் நான் இலாது இருந்தேடல் என்ன வயறு குணங்கள் என்னும் பூனெலாம் பொருத்தமேனி புண்ணியமூர்த்தி தன்னை காணலா என்றும் கண்ட. இவ்வளவு கஷ்டத்திலும் நான் உயிரியை வைத்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா. அந்த எம்பெருமானை மைவண்ணன் அருள் குஞ்சு குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிருப்பார் இலங்கையாட எய்வண்ண வஞ்சலையே துணையாய்க் கொண்டு இருவராய் வந்தார் கைவண்ணம் தாமரை கா வாய் கபலம் போலும் கண்ணினையும் மரவிந்தம் அடியும் அன்றே. அந்த அழகான நீலமேக சியாமல வண்ணன் அழகி பார்ப்பதற்காக இருக்கிறேன் என்கிறார். அப்போது ராவணன் சொல்லுகிறான், அவனுக்கு சீதையை பற்றிய உணர்வு பற்றி கவலை இல்லை. அயோத்திக்கு ஆள் அனுப்பியிருக்கிறேன், மிதிலைக்கு ஆள் அனுப்பியிருக்கிறேன், எல்லோரையும் கொல்லப்போகிறார்கள் என்றார். அப்பொழுது மருத்தன் அங்கே மாயா ஜனகனாக வருகிறார். ஆயது ஒரு காலத்தாங்கள் மருத்தனை ஜனகனாக்கி பற்றி மகோதரன் கடிதின் வந்து காயறி அணையால் முன்னல் காட்டினான் வணங்கக் கண்டாள் காயறி வீழக் கண்ட பார்த்தன தரிக்கிறாள். குஞ்சு தாயை பார்ப்பது போல துடிக்கிறாள். எதிர்பார்க்கவில்லை ஜனக மகாராஜா ராஜரிஷி கையை பிடித்து சௌக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கல்யாணத்திலே கைத்தளம் பற்ற செய்தவன் ஜனகன் இப்போது இங்கே வந்திருக்கிறான். சீதை வாய்விட்டு அலற்றுகிறார். எந்த ஏந்தையே இன்றி என் பொருட்டுனக்கும் இக்கோள் வந்ததே என்னை பெற்ற வாழ்ந்தவர் இதுவோ மன்னோ தந்தையே காயே செய்த தருமமே தவமே என்னும் வெந்து இருங்கி தீவீழ் விறகன விந்து வீழ்ந்த இதை
நான் உனக்கு மகளாக பிறந்ததனாலே ஏற்பட்ட சோதனையாப்பா இது. எந்தையே என் பொறுப்பு உனக்கும் இக்கோள் வந்ததே. இப்படிப்பட்டவன் தாயே தருமமே கவமே. அப்பா உங்களை நான் இங்கே பார்க்க வேண்டுமா? நீங்கள் என்னை இந்த கோலத்திலே இங்கே பார்க்க வேண்டுமா என்று கவலைப்படுகிறாள். வன்சிறை பறவை ஊறும் வானவன் வரமில் மாய புன்சிறை பிறவி தீர்ப்பான் உளன் என புலவர் நின்றார். என் சிறை தீர்க்குவாரை காண்கிறேன் என்னின் வந்த உன் சிறை விடுக்கப்பாரார் யார் உலகத்து உள்ள. நானே சிறையிலே இருக்கிறேனே, நீயும் சிறைப்பட்டு விட்டாயே அப்பா, உன்னை யார் மீட்க முடியும் என்று எழுகிறார். பெண் பெற்றாய் அதனால் பெற்றாய் யான் நின்ன பேரு பெற்றார். என்னை பெண்ணாக பெற்றதுனாலே இவ்வளவு கஷ்டமா? தந்தையே தந்தையே என்று அழுகிறாள். மேருவின் ஒம்பரு சேர்ந்து விண்ணினை மீக்குண்டோ நீருடை காவல் மூதூரீதலால் நெறியிற்று அல்ல போரிடை கொண்டாரேனும் வஞ்சனை புணர்த்தாரேனும் ஆறு உமக்கு அறையப்பால அனுமனோ உடனோ அனுமனை போன்ற ஒருவன் இருந்தாலாவது உங்களுக்கு செய்தி தெரியும். இப்படி சீதை வாய்விட்டு அரற்றுகிறாள். ராவணன் எதிரே இருக்கிறான். அப்பொழுது ராவணன் சீதையை பார்த்து மீண்டும் தன்னை அடைமாறு வற்புறுத்துகிறான். இமயவர் உலகமேதன் உலகு ஏழுமேதன் அமைவரும் புவனும் ஒன்றில் உன்னுடைய அச்சியேத தமை உரத்தருவன் மற்று இத்தாரணி மன்னர்க்கு இன்னல் சுமையுடை காமவின் நோய் துடத்தியேல் தொழுது வாழ்வேன். இமையவர் உலகமே சீதா, எத்தனை பெண்கள் என்னோடு வந்திருக்கிறாள் பார்த்தையா? கம்பை திலோத்தம் மேனக என்பவர்களாக என்று வருகிறார். இந்த உலகமே ஏழு உலகம் எனக்கு கட்டுப்பட்டது. பூலோக உபர்லோக சுவர்லோக மகாலோக ஜனலோக தப்போலோக வெத்தலோக அத்தல வித்தல சுத்தல தசத்தல மகாதல பாத்தாளம் என்ற 14 உலகங்களும் என கட்டுப்பட்ட இலங்கை ஊர் இவனுக்கு இன்று வேறிடத்திருந்து வாழ்வேன். நலம் கிளர் மிரி இரண்டும் நல்குவேன் நாமத்தெய்வே புலம் கிளர் மானம் தானே புது வர கொடுப்பேன் புத்தோல் வளம் கிளர் வாழும் வேண்டில் வழங்குவேன் யாதும் மாற்றேன். எனக்கு நான் இலங்கையை கொடுத்து விடுகிறேன் சாமதேத தான தண்டம் என்று இப்படியெல்லாம் பேசுகிறான். ராவணன் உரையை கேட்டு சீதை குதித்து எழுகிறாள். கற்புடைய பெண்ணாகிய சீதைக்கு மாற்றான் எதிரிலே நிற்பதோ பேசுவதோ சரி என்று படவில்லை. துடிக்கிறாள். விரும்பி நான் கேட்பதுண்டால் என்னுடைய வார்த்தை வீரன் இரும்பியல் வைரவாளிடரிடையிற்று பேழ்வாய் பெரும்பியல் தலைகள் சிந்தி பிழைப்பிழை முடித்தாய் அரும்பியல் துளவப்பைந்தார் அனுமன் வந்து அழித்த அண்ணல் நீ இறந்து விட்டா என்று நான் கேட்க வேண்டாமா என்று ராவணனிடத்திலே சீதை பேசுகிறாள். நிச்சயமாக நீ மட்டுமல்ல, உன் மகன் இறக்கப் போகிறார் உன் கண்ணெதிரே. சபிக்கிறாள் சீதாபிராட்டி. புன்மகன் கேட்டி கேட்டக்குரியது புகுந்த போரின் உன் மகன் உயிரையும் மோய் சுமித்திரை உய்யின்ற நன்மகன் சுமித்திரை உய்யின்ற நன்மகன்
வாளி நக்க நாய் அவன் உடலை நக்க என் மகன் இறந்தான் என்ன நீ எடுத்து அறத்தல் என்ற சீதா பிராட்டி என்ன செய்ய முடியும்? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று அகிம்சை முறையிலேயே நேர்மையான முறையிலேயே வாழ்ந்த ஒரு பெண், உன்னுடனான மந்திர தந்திரங்கள் நிறைந்தவனான மாயனான ராவணத்திலே என்ன செய்ய முடியும்? சபிக்கத்தான் முடியும். அப்பொழுது மகோதரன் சொல்லுகிறான், ஜனகனையே கொண்டு சீதையிலே வேண்டுகோளை வையுங்கள், ஜனகனே சொன்னால் சீதை கேட்பாள். அப்பொழுது ஜனகன் சொல்லுகிறார், என்ன என் குலத்தினோ என்னுயிர் தாங்கியே நல்லெடும் செல்வம் துய்ப்பேன், அக்கினை நல்கினாலும் என்ன என் குலத்தினோடும் இன்னுயிர் தாங்கியீண்டு நல்லெடும் செல்வம் துய்ப்பேன், அக்கினை நல்கினாலும் உன்னை வெஞ்சிறையில் நேக்கி இன்பத்துள் உய்ப்பா என்ன பொன்னடி மருங்கு வீழ்ந்தான் உயிருகப்பொருகின்ற. பொதுவாக பண்பட்ட ஒழுக்க குலத்திலே வந்தவர்கள் பெரியவர்களை சிறியவர்கள்தான் வணங்குவார்கள், சிறியவர்களை பெரியவர்கள் வணங்க மாட்டார். ஆனால் இங்கே அடிக்கடி ஜனகன் காலிலே விழுகிறான் சொல்லும் பொழுதே இது மாயா ஜனகன், இதை வேண்டுமென்றே கம்பன் பதிவு செய்கிறார். அப்போ சீதை, ஈன்றால் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்றான் வள்ளுவன். அடுக்கிய கோடி வெறும் குடித்திருந்தார் குன்றோ செய்தல் இல்லர் என்றார். தந்தையே வேண்டினால் கூட சீதா பிராட்டி அங்கே பாசத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. என்ன சொல்லுகிறாள் அவள், நீ ஜனகனா? ஜனகனா இருந்தால் சுடினும் செம்பொன் தன்னொழி கெடாது, கலக்கினும் தன் கடல் சேராகாது, போக்கினும் காரையில் பொல்லாங்கு கமலாது இல்லையா? அரண் கெட வழக்கு நீங்க அரகதோ மரபிற்கு அன்ற மரம் கெட மெய்மை தேய வகை வர மறைகளோதும் திறங்கெட ஒழுக்கம் குன்றதேவரும் பேணத்தக்க நிறங்கெட இணைய சொன்னை எனக்கண் கொள் நினைனையா. அப்பாவை போல இருக்கக்கூடிய ஜனகனை பார்த்து, நீ அப்பாவா, நீ ஜனகனா என்று கேட்கிறாள். நீயும் நின் கிளையும் மற்ற இந்நெடுநிலை வரைப்பும் நேரே ஆயினும் முறைமை குன்ற வாழ்வினோ யார் இருந்தால் எனக்கென்ன? தற்காத்து தற்கொண்டான் பேணி தயசான்ற சொக்காத்து சொல்கிறாள் பெண். வைரத்தின் தோளாயிர நாமத்தாழி அரியனுக்கு அடிமை செய்வேன், நாயினை நோக்குவேனோ நான் துறந்து ஆவினைச்சு. பனி புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது. எனவே அல்லையே எந்த யானாயாகத்தான் அலங்கள் வீரோ வில்லையே வாழ்த்து மீட்கின் மீழுதி மீட்சி என்பது இல்லையே இறந்து தீர்ந்து இது அலாலியும் பாதா சொல்லையே உடைத்தா என்றும் பழி கொண்டா என்ன சொன்னாள். நீ வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஜனக குலத்துக்கே நீ பழியை ஏற்படுத்தி விட்டாய், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சமயத்திலே ராவணன் மாயா ஜனகனை கொல்லுவதற்காக வாளை எடுக்கிறான். கொன்று இது குடிப்பன் என்ன சிறுகை வாழ் உருகி கொண்டார், என்னையும் கொல்லாய் என்னே இவனையும் கொல்லாயினும் உன்னையும் கொல்லாய் மத்திய உலகையும் கொல்லாயானோ உயிர் நீங்கி என்றும் கெடா புகழ் எழுதுகின்றி பின்னையும் என் கோணம் என் கிளையொடும் பிழையாக என்றாள். நான் இறந்து போகப் போகிறேன் என்கிறாள் சீதை, ஆனால் உன்னாலே யாரையும் கொல்ல முடியாது என்கிறாள். என்னையும் கொல்லாய் இவனையும் கொல்லாய்
உன்னையும் கொள்ளாய் உலகையும் கொள்ளாய், நீ அழிந்து போக மாட்டாய். இப்படித்தான் நீ எல்லோரையும் இடப்பாட்டிலே ஈடுபடுத்தி நீயும் பாவம் இறந்து போக போகிறாய். இந்த நேரத்திலே அங்கே தூதுவர்கள் ஓடி வந்து, செய்தி அறிவிப்பாளர்கள் ஓடி வந்து கும்பகர்ணன் இறந்தான் என்று சொல்லுகிறான். நாம் கவனிக்க வேண்டும், ஒரு காவியம் என்ன அழகாக படைக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட பாத்திரங்கள், ராவணன் சீதையை துன்புறுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவன் தம்பி கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. அது கும்பகர்ணனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கும்பகர்ணன் இறந்தானா? இறந்தனன் நம்பி அம்பின் கொன்றனன் ராமன் என்றா, இறந்தனன் நம்பி அம்பி கொன்றனன் ராமன் என்றான். அப்பொழுதுதான் கீழே அப்படியே விழுகிறானாம் ராவணன். பாரோடும் பொருந்தி நின்ற மராமரம் பனைகளோடும் வேரோடும் பரிந்து மண்மேல் வீழ்வதே போல வீழ்ந்தான். தம்பி அல்லவா, அதுவும் தனக்காகவே உயிரை கொடுத்தான் அல்லவா, அவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் ராவனுக்காக கொடுத்திருக்கிறானே. தம்பியோ வானவரம் தாமரையும் காடுறக்கும், தம்பியோ வானவரம் தாமரையின் காடுழக்கோ, தும்பியோ நாள் முகத்தோ செம்மதை தோன்றலோ, தும்பியோ நான் முகத்தோன் செம்மதலை தோன்றாலோ, நம்பியோ இந்திரனை நாம் அப்பொறி துடைத்த, இம்பியோ யார் உன்னை ஊரையும் கேட்டேனோ, தம்பியோ தும்பியோ நம்பியோ இம்பி. கம்பனுக்கு சந்தம் சொந்தம், தம்பியே தாமரை காட்டை அழிக்கக்கூடிய யானையே, நான்முகத்தோன் செம்மதலை தோன்றாலோ, நம்பியோ மிகச்சிறந்த நல்லவாணி, தூங்கியிருந்த உன்னை நான் எழுப்பி பொற்கோலம் செய்து விட்டேனே, இப்போது நீர்கோலமாகி விட்டதே. உன்னில் அமையீதாயின் ஓடைக்கடிறு உந்தி பொன்னுலகம் மீளப் புகாரோ புறந்தனர. என்ன அழகாக கருத்துக்கு அழும்பொழுது கூட ராவணன் இதுவரை இந்திரலோகத்திலே இந்திரன் இல்லை, தம்பி கும்பகர்ணனே நீ இறந்து விட்டாய், இனி மீண்டும் இந்திரன் தன்னுடைய சொந்த அமராவதிக்கு வந்து விடுவான், பொன்னுலகம் மீளப்புகாரோ புறந்தனர். அது மட்டுமா, தான் அவர்கள் பயம் ஒழிவார்கள், வல்லெங்கில் என்னை நீ நீத்து போய் வானடைந்தாய், இன்னும் சிலரோடு ஒரு வயிற்றின் யார் பிறப்பா, மின்னஞ்சும் வேலோய் விழி என்ற வாழ்கின்றார், தன்னெஞ்சம் தாமே தளவாரோ தானவர்கள். பயந்து பயந்து வாழ்ந்த தானவர்கள் இனிமேல் யாருக்கு பயப்படுவார்கள்? கும்பகர்ணனே மீண்டும் நாம் இப்படிப்பட்ட ஒரு உறவை பார்க்க முடியுமா என்கிறார். கல்லன்றோ நீராடும் காலத்தும் கால் கேழிக்கும் அல்லொன்று தோளாய் வடமேரு, நீ குளிக்கும் பொழுது வடமேறிலேதானே காலை தேய்ப்பாய், மானுடவன் இது ஒன்று நின்னை விழித்துளவு என்னும் சொல்வன்றோ, என்னை சூழின் ஒன்ற மேருமலையே உனக்கு கால் தேய்க்கும் கல்லாக இருக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனின் வில் உன்னை சுடுகிறதே என்ற சொல் என்னை பாதிக்கிறது என்கிறார். அழகான வார்த்தைகள் கம்பனுக்கே இது தகும், இது கைவந்த கலை. ராவணன் இப்படி சொல்கிறான் பாருங்கள், தன்னைத்தான் தம்பியைத்தான்
தாய் தலைவனைத்தான் நில் நைத்தான் மைந்தனைத்தான் மாதுதத்தின் காதலைத்த தான் 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 என்று மிக அழகாக இங்கே இயக்கி நிலை வைத்து கம்பன் பேசுகிறான். தன்னைத்தான் தம்பியைத்தான் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லை பொண்ணைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே தன்னைத்தான் தம்பியைத்தான் தானை தலைவனைத்தான் மண்ணைத்தான் மைந்தனைத்தான் மாருதத்தின் காதலைத்தான் பின்னை கரடிக்கு இரையைத்தான் பேர்மாய்த்தா என்னத்தான் கேட்கிறேன். இந்த பாடலை மீண்டும் 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 படித்தால் இப்படி ஒரு பாடலை தருவதற்கு கம்பனால் தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு கம்பனை யாம் அறிந்த புலவரிலே முதல் புலவன் யார்? கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போலே பூமிதனில் யங்கனுமே பிறந்ததில்லை. பாரதி அனுபவம். தன்னைத்தான் ராமனை தம்பியைத்தான் லக்ஷ்மணனை தானை தலைவனைத்தான் நீலன் மண்ணைத்தான் சுக்ரீவன் மைந்தனைத்தான் அங்கதன் மாருதத்தின் காதலைத்தான் அனுமன் பின்னை கரடிக்கு இறைத்தான் ஜாம்பவான். இப்படி இவர்கள் யாராவது ஒருவரை மாய்த்தா என்று நான் கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். நீயே மாய்ந்து விட்டாயப்பா. ஏழை மகளிர் அடிவருடைய சென்று வாழும் மணியரங்கில் பூம்பள்ளி வைகுவாய் சூகும் மலகை துணங்கை பறைகுவப்ப பூழி அணை மேல் பீந்தனையோ போர்க்களத்தே பூம்பள்ளி வைகுவாய் புழுதிப்பள்ளியிலே தீர்களாயா செந்தேன் பருகி திசை திசையும் நீ வாழ உண்டேன் இனி இன்று நாம் உனக்கு ஆகி தந்தேன் பிரியேன் தனி போகத் தாக்கிறேன் வந்தேன் தொடர மதக்கடியிலே வந்தே பாசம். அந்த உடன் சிறப்பு பாசத்தை அற்புதமான கம்பனியே இறங்கப்பாவிலே காட்டுகிறான். சீதை மகிழ்ச்சி அடைகிறாள். வீங்கினால் கொங்கை மெலிந்த மெலிவகல ஒங்கினால் உழ்ந்தாள் உயிர் புகுந்தாள் தீங்கிலா கற்பின் திருமடந்தை சேடியாம் பாங்கினால் உற்றதனை யாரே பகரிப்பார். சீதாபிராட்டி மகிழ்ச்சி அடைந்தாள். உண்டாள் உடல் கழித்தாள் வேறொருத்தி ஒக்கின்றாள். அங்கிருந்து வேகமாக ராவணன் சென்று விடுகிறான். அக்கணத்து மந்திரியராற்ற சிறுவார் இக்கணத்து மாநிலவர் ஈரக்குழுவியால் முக்கைப்பனல் உகுப்பேன் எம்பிக்கு என முனியா திக்கனைத்தும் போர்கடந்தான் போயினான் தீவிழியால். அப்பூவார் அழகாக பேசுகிறான். இப்போதே சென்று ராமனுடைய படைகளிலே அத்தனை பேரையும் கொன்று அந்த ஈர ரத்தத்தினாலே என் தம்பிக்கு நான் தர்ப்பணம் செய்வேன் என்கிறார். மாயாஜனகனை சிறையில் வையுங்கள் என்று சொல்லி சென்று விடுகிறான். கஜரை தேற்றுகிறாள். ஒரு சடை உடையவக்கு உடைய அன்பினாள் திருசடை திருட்டுவாள் இணைய செப்புவாள் ஒன்றை என்று உனக்கெதிர் உருவம் மாற்றியே வந்தவன் மறுத்தன் என்று உளன் ஒரு மாயையான் கொடும் தொழில் பறக்கலாமே சிந்தையில் உணர்த்தி நல்ல முதன் சொன்மையன். இதையே கவலைப்படாதே. வந்தவன் உண்மையான ஜனகன் அல்ல. இங்கேயே இருக்கக்கூடிய மறுத்தன் என்ற ஒரு அரக்கன்தான் வேறு வடிவம் எடுக்கக்கூடியவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி நங்கையும் அவளுடைய நாளும் தேறுவழி சங்கையும் என்னலும் துயரும் தள்ளினாள். இங்கு நின்று ஏகிய இலங்கை காவலன் அங்கு நின்று ஏற்றியது அறைகுவாமரோ. நேரடியாக ராவணன் சென்று மீண்டும் போரை எப்படி தொடங்குவது என்று தன்னுடைய படைத்தலைவோடு ஆலோசிக்கிறான். தொடர்ந்து நாம் யுத்த காண்டத்தை கம்பன் வழியில் நின்று பார்க்க இருக்கிறோம்.
ராமனை எண்ணி மகிழ்ந்தீர் நெஞ்சரி காமமழிந்து தெளிந்திருமே. பூமகள் நாதம் புரிந்திடு நன்மையை புண்மையாவும் புகன்றிடுமோ. தேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே. வானவர் கை தொட வண்டி நமாத்தெழவாழ் தொழிசோ. மங்களாசாசனபரேமதாச்சாரியபுரோகமிசர்வைசபூர்வைராச்சாதிமங்கலம் லட்சுமி வல்லபங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்கணசே பூயா நித்தசீத்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.